show Jill Jung Jen. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு ஜில் ஜங் ஜக் அப்படின்னு அந்த டைட்டில் கேட்ட உடனே மனசுக்குள்ளே சந்தோஷம் பொங்குச்சு. சன்னி லியோன் கிஸ் கேட்பேன். சன்னி லியோன் இல்லை வீட்டெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டீங்களா, வேர்த்துருச்சு. அதான் யாருன்னு கேட்டுக்கிட்டேன். பேண்ட்டுக்குள்ள ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுருங்க. ஆமாம், இல்லைன்னா வெளியில் வந்து விழுந்துடும். மீசை வருவீங்களா? மீசை எப்படி நீ என்ன அசிங்கப்படுத்திக்கிற? குட், உன்ன மாதிரி ஆள் தான் தேவை ஜில் ஜங். ஸோ வழக்கம் போல இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு நாலு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அந்த நாலு செலுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஆட்கள். என்னோட டீம்ல இருந்து அந்த ரெண்டு செலிபிரிட்டி நான் கூப்பிட போறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் வனிதா நலகப்பன். அரிக்கல்லு கறிக்கல்லு கொத்து விட்டா கலகலே, பல்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. சோ வெல்கம் டு தி ஷோ. சோ உங்களை நாங்க இன்னைக்கு வெச்சு செய்ய போறோம். சோ உங்களுக்கான இடம் காத்துட்டு இருக்குது. போலாம். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. சோ அடுத்ததா யார் வர போறாங்க? அதாவது இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பொண்ணுங்க கழுத்துல போறது நெக்லஸ், நமக்கு இன்னைக்கு ஷோக்கு வரப்போகுது டக்லஸ். முடியல அடுத்து. இதே முடியலனா அது கூட வரப்போகுது, அதையும் தாங்க முடியாது. அது எப்படி சொல்றதுன்னா, பொதுவாகவே பொண்ணுங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா இந்த பொண்ணு சிரிச்சுச்சுன்னு வச்சுங்களே மத்தவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா சிரிப்பாங்க. கூப்பிடுங்க பாத்திரலாம் ஜனனி. சோ டக்லஸ் அண்ட் ஜனனி என் டிவி சார்பாக யூடியூப்ல இருந்து வாங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும் போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சு ஜில் ஜங் ஜக் அப்படின்னு அந்த டைட்டில கேட்ட உடனே மனசுக்குள்ள சந்தோஷம் பொங்குச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் நல்லா வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறா, அருணாச்சலம் கேட்குறா. அடுத்ததா நான் அங்கே போய் நிற்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா மெமரி பண்ணார், நல்லா கைத்தட்டலாம் வாங்கிட்டாரு. அது என்ன பொதுவாக பொம்மரிய நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி இந்த இதெல்லாம் என்ன அசிங்கம் ஐயோ, ஏமி ஜாக்சன். ஐயோ சத்தியமா எனக்கே பொறுக்கலங்க. ஏமி ஜாக்சன் மாருக்கு ஏமி ஜாக்சன் ட. மச்சான் போட்டுக்க மச்சான். ஐயோ சாரி, போ நீ போமா. அவனா வந்தானுங்க, அவனுங்களே இப்ப எஃப்ஐஆர் போய் பண்ணானுங்க, அவனுங்களே போயிட்டானுங்க. என்ன நடக்குது? சரி ஓகே, நம்ம ஜில் ஜங் ஜக்குக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து இருக்க நாலு பேர்த்தையும் நம்ம சூப்பரா கிளாப் பண்ணி வரவேற்றலாம். கேள்விப்பட்டிருக்கேன் கருப்பு அழகன் சொல்ல வரலாம் நம்ம அழகப்பன். அழகப்பன் பத்தி எனக்கு வந்து அவரை பார்த்தா எப்பவுமே வந்துட்டு ஒருத்தர் ஒரு பிரபலம் வந்து ஞாபகம் இருப்பாரு.
சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க சொல்லுங்க அழகப்பன் என்ன பண்ணிட்டீங்க. யூ காட் எனக்கு தெரிஞ்சிச்சு. அட சொல்லுங்க, தலைய தெரிஞ்சது யாரு சொல்லுங்க. ஏய் சொல்லுங்கடா. இந்த ஷோவோட ட்விஸ்டே அதுதான் கமல், நீங்க யோசிச்சிட்டே இருங்க. நீங்க சொல்லுங்க அழகப்பன். நான் வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அப்புறம் இப்ப விதிமதி உல்டான ஒரு படம் பண்ணியிருக்கோம். சோ நீங்க இங்க வந்துட்டீங்க இல்லையா, அடுத்து கிடைக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். கண்டிப்பா வாழ்த்துக்கள். ஹீரோ ஹீரோயின் பார்த்த மாதிரி இருக்கா? அப்படியா இருக்கு, எங்களுக்கு ஒன்னும் அப்படி இல்லையே. சரி டக்லஸ் சொல்லுங்க, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? காபி வித் பேஸ்ட் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். விதிமதினு போற மூவி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கிளிங்னு ஒரு படத்துல ஆர்ஆர் மூவில ஃபுல் காமெடி பண்ணிருக்கேன். அப்புறம் வேற ப்ராஜெக்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படினா நம்ம சிரிப்படக்கி பேர் தெரியாதுல ஜனனியா? அந்த பேர் எப்படி தெரியும்? என்ன மாதிரி தான் அவங்க பேரை மாத்திட்டாங்க. ஐ திங்க் பவித்ரா இருந்ததுல முன்னாடி சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போதான் MBA படிச்சு முடிச்சேன். வேற என்ன, அவள்தான் படிச்சு முடிச்சிட்டீங்களா? அரியர்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அரியர்லாம் இல்ல, ஆல் கிளியர். ஒரு MBA ல ஒரு क्वेश्चन கேளுமா? அத விடுங்க, MBA ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீஃப் பண்ணுங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா, நான் MBA படிக்கல நானு. ஆமா, நான் மட்டும் என்ன MBBS முடிச்சிட்டா வந்தேன். சரி, உங்க இது மட்டும் கேளுங்க ப்ரோ. சொன்னவங்க கிட்ட கேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. எதுக்கு என்கிட்ட பையாத? அட சத்தியம் சொல்ற. ஏய், இதுல வேற ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கும் போது அப்படியே புக் கட் அப்படினானே நேரா போய் புக் எடுத்து படிச்சிட்டே இருக்கும். குடு 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 குடு. எக்ஸாம் பேப்பர்ல படிச்ச MBA என்னன்னா நான் படிக்கிறேன். நான் ரெண்டு பேரை மாட்டி விட்டுருக்கேன். ஒன்னு இந்த படிச்ச தெய்வம், ஒன்னு படிச்சிட்டே இருக்க தெய்வம். எனக்கு தான் தெரியல MBA நான் பண்ணல. மறந்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனை? என்ன இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா, அடுத்து வந்து ஒரு அழகான பாக்ஸ் வைப்போம். அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு அழகான கிஃப்ட் இருக்கும். சோ நாலு பேருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்கப்படும். அந்த கிஃப்ட் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லனா சினிமால உள்ளவங்களா இருக்கலாம், வாட் உங்களுக்கு பிடிச்ச பிரபலங்களா இருக்கலாம். சோ அந்த உங்க கூட நடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரமா இருக்கலாம். பிரபலம் பிரபலங்களா தான் இருக்கணுமா? அப்படிதான். அதுக்காக மனைவியா கூட இருக்கலாம். பக்கத்துல ஆயா பாயாலாம் சொன்னா நமக்கு தெரியாதுல. பிரபலம் வந்தா மக்களுக்கும் அது தெரியும். அதுக்காக சோ எதுக்காக நீங்க அத கிஃப்ட் பண்ணுவீங்கன்றதையும் சொல்லணும். சோ கிஃப்ட் பாத்தறலாமா? பாத்தறலாம். உங்களுக்கான கிஃப்ட் இதோ. எஸ், உங்களுக்கான கிஃப்ட் வந்தாச்சு. ஜில் ஜாங் ஜக். நாலு பேருக்கே நாலு கிஃப்ட் இருக்கு, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டக்லஸ் என்கிற மூர்த்தி தரங்க. என்ன இருக்க, வெளிய எடுங்க. காடி மகடி பருங்க குடி மகளே. இந்த நினைக்கிறேன் நினைக்கிறேன். அவரும் அந்த ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தா எதனாச்சும் வாங்கினா கொடுப்பாப்ல. அந்த அதுக்கு நானும் ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதை கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் காரணம். சூப்பரான காரணத்தை சொன்னாரு. பொதுவாக அது வந்து ஏன் அப்படி தட்டிட்டு ஓப்பன் பண்றாங்க, என்ன ரீசன் அது? இது வந்து ஃபுல்லாகவே வீட்டில் இருக்கிறவங்க மேலே எவ்வளவு அன்பு இருக்குன்றதை இதில் காட்டலாம் ப்ரோ. அதுதான், அதாவது வீட்டில் வந்து சில விஷயங்களை வெளியே காட்ட முடியாது இல்லையா, அதை வந்து இதில் காமிச்சிக்கலாம். அதான் தட்டுறதா? தூக்கி போட்டு கடக்கட கடக்கடன்னு அடிச்சோம்னா எல்லா ஃபீலிங்கும் ஹாப்பி ஆயிடும். உண்மையான டக்லஸ் அப்பதான் வெளியில வருவான். ஆமா, அழகான விளக்கம் கொடுத்தாரு டக்லஸ். சோ அதே மாதிரி உங்க டீம்ல இருந்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, அழகப்பன்ட்ட. நிறைய
சிறுபலகி ஜனனி கேட்டான்னு சொல்லும் நீ வழக்கமா அவன் என்ன பண்ணுவாளோ அதே வந்திருக்குது. கணக்குலயே இல்ல போல இருக்கு. பொதுவா சத்யராஜ் சார் அலுவா குடுத்ததுக்கு அப்புறமா இந்த அலுவா வந்து இப்ப ஜனனி தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக போறா. ஜனனி யாரு ப்ரோ? இல்லன்னா ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கேள்வி வந்துருங்களா, நீ வந்து எத்தனை பேர் கொடுத்தன்றதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப யாருக்காவது கொடுக்க போறியா? ஆ, இனிமேல யாருக்கு கொடுக்க போற? யாருக்கு அப்படி கொடுக்கணும்? ரொம்ப நாளா ஒருத்தனுக்கு அல்வா கொடுக்கணும்னு வச்சிருப்பல, அது யாரு? பாவம், செத்தான் இதை கேட்ட உடனே. மீனாட்சி அக்கா இருக்காங்களே, ரச்சிதா அக்கா, அவங்களுக்கு இந்த அல்வா. ஏன் தரணும் நீங்க அவங்களுக்கு அல்வா? ஆமா, சாப்பிட்டதுல ரெண்டு நாளைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அல்வா. ஏன் வேற ஸ்வீட் நீங்க தரலாமே? வேற ஸ்வீட் நீங்க வைக்கலையே. ஆ, அதனால நீங்க அல்வா தரீங்க. நீங்க சொல்லுங்க என்ன கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. ஓபன் பண்ணுமா? மானத்தை காப்பாத்துங்க. ஷேவிங் ஷேவிங் கிரீம். ஓகே, உனக்கு நீயே போட்டுக்கோ. வேற தவிர வேற யாருமே சொல்லலாம். நான் இதை வந்து எங்க கூட வர்க் பண்ற ஸ்ரீ அண்ணா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஸ்ரீ அண்ணா? ஸ்ரீ அண்ணா. ஸ்ரீ அண்ணாவா? ஆமா, ஸ்ரீ குமார். ஏன்னா அவர் ஷேவே பண்ண மாட்டாரு. ஷேவ் பண்ணதுக்கு எதுக்குமா கொடுக்கறது? அதனால தயவு செஞ்சு இப்பயாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. ஓகே, இதுவரை நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ரிகர்சல் தான். ஜில் ஜங் ஜக்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரு வச்சு செய்ய போறோம். வச்சு செய்ய போறோம். இடைவெளிக்கு பிறகு ஜில் ஜங் ஜக் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜில் ஜங் ஜக். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த ரவுண்ட் சிக்கிட்டா சேரு. ஓகே, சோ இந்த செக்மெண்ட்ல நம்ம டீம்ல இருந்து மிஸ்டர் அழகப்பன் வாங்க. நான்தானா? ஆமா, பாய்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி சொல்லிறேன். 2 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல நம்ம கமல் பண்ற மாதிரியே பண்ணிட்டு போய் நீங்க இந்த பால் எடுத்து அந்த வலையத்துல சேக்கணும். ஐயே, நல்லா பாரு, நல்லா பாரு. இவ்வளவு கஷ்டமா இருக்கடா. போட்டுருங்க. Oh,
எத்தனை பால் விழுந்துச்சுனே தெரியலையே. ஃபர்ஸ்ட் நம்மட கூட ரெண்டு பால் சேர்ந்து விழுந்திருக்கு. செக் பண்ணுங்க. பால் நம்மட இருக்கா செக் பண்ணுங்க முதல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. ஒண்ணுமே பண்ணல. இல்ல மூச்சு வேற வாங்குதா உங்களுக்கு? மூச்சு வாங்குதா? பால் நீ வச்சு ஓடி பாருமா தெரியும். காயத்ரி உங்க சில இருந்து எத்தனை பால் போட்டிருக்காங்க? போட்ட பால் சொல்லணுமா? போட போற பால் சொல்லணுமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அழகப்பன் சார். எக்ஸ்பீரியன்ஸா? இல்ல நாளைக்கு பேட்டி கேட்டுக்கலாம். அவர் மூச்சு நாங்க முடிக்கிட்டோம். சரி அதுக்கு மேலே ஏன் சில இருந்து டக்ளஸ் நீங்க கேட்டுங்க. டக்ளஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வாழ்க்கை ஒரு பந்து மாதிரி, அதை எவ்வளவு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த விளையாட்டுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதிர்பார்க்கல. சீரியஸா யார் இதுல லீடிங்ல இருக்கா? கண்ணு தெரியலடா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வளையத்துக்குள்ள இருக்கு. காயத்ரி உங்க செல்ல பாரு. மூணு தான் இருக்கு வளையத்துக்குள்ள. மத்தெல்லாம் அதை தாயா பிறந்து சொல்லிட்டு இருக்கா? விழுந்ததை விட்டுருக்கியா? அப்படியே கவுண்ட் பண்ணாலும் அஞ்சு பால் தான். என் பந்த காப்பாத்தப்பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். நீங்க தான் வின்னர். ஓகே எங்க செல்லுங்க. பெரிய வாழ்த்துக்கள். விளையாண்டதை விட இவங்க ரெண்டு பேர் கலாச்சாங்க. ரெண்டு பேர் அவங்கள இந்த டீம் இந்த கேம்க்குள்ள சேர்த்து ஆகணும். பாரு என்ன கண்டிஷன் அவங்க வந்து வச்சுட்டு உட்கார்ந்தாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. நீங்க வச்சிட்டு ஆமா உங்களுக்கு பதிலா அவையே கொண்டு போய்டுவாரு. அப்படியே கேட்ச் ஆகும். இது நடக்கலாம் இல்ல இப்படி வச்சிட்டு ரெண்டி அடிச்சு போலாம். பாட்டர் எப்படினோ போலாம். உங்க இருப்போம். பட் பால் தான் அங்க கரெக்டா இங்க சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணனும். அங்க மட்டும் கிடையாது. வனிதா ஓகே? வனிதா அண்டர்ஸ்டாண்ட். ஓகே அங்கிள். ஓகே எஸ் தெரியாது. நம்ம பேர் தெரியாது. தெரியாது. ஓகே வா. ஓகே ரெடி ரெடி 3 2 1 கோ. இந்த உலகத்துல கூடிய நடந்து மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வனிதா என்ன பண்ணீங்க? பால் கொண்டு போய் அங்க போட்டேன். ஒரு டான்ஸ் ஸ்டெப் படிச்சு பாத்தியா? ரப்பப்பா ரப்பப்பா அப்பு கவர் மாதிரி வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்டர்டெயின். இந்த ஸ்டெப் போடுங்க பாப்போம். இது இனிமே தமிழ்நாட்டோட ஸ்டெப். ஓகே ரெடி சொல்லுங்க. ரப்பப்பா 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 பால் ஒழுங்கா போடல. ஹலோ ஓகே ஓகே கவுண்ட் பண்ணி பாருங்க. என்ன
இல்ல அந்த ஒரு பால் நடுவுல கீழே விழுந்துச்சு. நெக்லஸ் உண்டா? நீ போடுங்க. இல்ல அந்த அண்ணா தான் வேகமா போவதே வேகமா போவதே வேகமா போவதே என் காதுல அதே கேக்குது. கேட்டு உங்க எது கட்சிக்காரர் சீரியஸ். சரி என்னடா பண்ண அது போய் நடந்து போறப்ப கண்ணடிச்சியா? அப்படி பண்ணினா திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன். வந்து வேகமா போவதே வேகமா போவதேன்னு சொல்றாரு. இது உங்க உங்கால செஞ்ச சதி மாதிரி. இதெல்லாம் வந்து ரகசியம். இந்த மாதிரி பண்ணினாங்க. இதெல்லாம் காரிய வாங்கி கூட அப்படிதான் 1000 பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ கேட்டா நீ பாரு என்ன பண்ணுது. அவங்களுக்கு அவங்க கைதான் வந்து முக்கியம். உங்களுக்கு அந்த கைதான் எந்த கையா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி கிடையாது. பாராட்டுகள். நம்ம அடுத்த கேம்ல பாத்துக்கலாம். இது பவித்ரா. ஓகே சூப்பர். இப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஒரு கேம்ல நீங்க வின் பண்ணீங்க, ஒரு கேம்ல உங்க வின் பண்ணாங்க. சோ ரெண்டு பேரும் ஈவனா இருக்கீங்க. இப்போ இதுல இருந்து நம்ம அடுத்த ரவுண்ட் போறதுல தான் நம்ம இருக்கு. ஏன்னா இப்பதான் கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. ஏன்னா உங்க ஒரு பாயிண்ட், உங்க ஒரு பாயிண்ட். அடுத்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அடுத்த லெவல்ல போய் நிக்க போறாங்க. சோ அடுத்த ரவுண்ட் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டி பிரேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜில் ஜங் ஜக். தனி லியோன். தனி லியோன்னா யாரு? இடைவெளிக்கு பிறகு ஜில் ஜங் ஜா தொடர்கிறது. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வழக்கம் வந்து நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம். நந்தினி. எஸ் ஒரு நல்ல விஷயம் கத்துக்கணும்னா அது என்ன? கேர்ள்ஸ் ஃபேனா இல்ல பாய்ஸ் ஃபேனா நீங்க சொல்ல முடியுமா? அழகப்பா நமக்கெல்லாம் எப்படி ஃபேன்ஸ் வரும்னு உனக்கே தெரியும். தெரியும் சும்மாவே வந்துட்டாலும் போலாம். நான் கூட ஒரு ஃபேன். ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. ஒரு விஷயம் கத்துக்கணும். எப்பயும் ஜாலியா இருக்கணும். என்னோட ஷோஸ் பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்து என்டர்டெய்னா இருக்கணும்ன்றது ஆசை. சொல்லு சொல்லு. அதுதான் சொல்றேன், எங்கிட்ட இருந்து அவங்க கத்துக்க வேண்டியது அது மட்டும்தான். இதுக்கு மேல எதுவும் கேட்கல. அடுத்த க்வெஸ்சன் போயிடுறேன். நீங்க ஒரு போட்டரா இருந்தீங்க அப்படின்னா கிட்டலாம் நீங்க என்னென்ன க்வெஸ்சன் கேப்பீங்கன்னு சொல்லுங்க. அஜித் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். தலை வந்து எப்பயுமே அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யாராவது ஒரு ரிக்வெஸ்டா பண்ணா உடனே அடுத்த நாள் அன்னைக்கு வந்து பிரியாணி பார்த்தாலே தெரியுது பிரியாணி சாப்பிடுற மாதிரி தான். அதனால அது மாதிரி இன்ஸ்டன்ட்டா நானும் பிரியாணி செய்யணும். அதனால தலைகிட்ட இருந்து சில டிப்ஸ் கேட்டு. அடுத்த பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு பதில் வரணும். நோ யோசிச்சு பையன். சன்னி லியோன். கிஸ் கேப்பேன் போய் நான் என்ன காலை விழுந்து ஆசீர்வாதமா கேப்பேன். சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல இருக்கட்டும். எப்படி சன்னி லியோன் என்ன பாக்க போறதுல பார்த்தாலும் பாப்பாங்க. சன்னி லியோன் தான் யாரு? உங்க ஃபேவரட் ஹீரோயின் யாரு? அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. நயன்தாரா. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்? ரீசெண்டா தான் முடிஞ்சது. ஓகே. உங்க வீட்டுக்காரமாவோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. வீட்டுக்காரமா? அதுலயே இருக்கா? சும்மா நீ வேற கேப்போம். சரி சொல்லுடா.
இது சொல்லு வீட்டுக்காரம் டேட் பார்த்து டிசம்பர் டிசம்பர் கல்யாணம் நாள்ரா டேய் செத்தா இல்லையா நீ வேற தம்பி வேற தொடங்கிதே தொடஞ்சுக சொல்லுங்க இந்த கேளுக்கு பதில் சொல்லாம அடுத்த கேளுக்கு நான் போக மாட்டேன் என்ன கேள்விக்குமா உங்க வீட்டுக்காரம் அவளோட டேட் ஆஃப் பர்த் டிசம்பர் 26 ஓ நோ 26 டேய் வெட்டிங் சொல்லுங்க சரியான பதில் சொன்னா அதை மட்டும் எடிட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் சைட்ல இருந்து அழகப்பை முடிச்சாச்சு. இப்போ எங்க சைட்ல இருந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா சிரிப்பழகி ஜனனி. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாளே என்ன செஞ்சுட்டாளே பாரபட்சமா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீரோ பார்த்தா நான் ஜொல்லி விடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஹீரோ பார்த்து ஜொல்லி விடுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்க மட்டும் சொல்லிடாத. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அந்த பியர்ட். நான் தான் பியர்ட் வச்சிருக்கேன். நீங்க ஃப்ராக் போட்டுட்டு இப்படி கால் வச்சிட்டு தலையில கொண்டு போட்டுட்டு மெரினா பீச்லயாமா? மெரினா பீச்ல ஃப்ராக் போட்டுட்டு பன் மாதிரி போட்டுட்டு பண்ணா அந்த மாதிரி இல்ல ஜி பாடி சோடா இல்ல இல்ல நின்னு காடி சோடா பண்ணா பாடி சோடா இல்ல நின்னு காடி எப்படி தெரியுமா? இப்படி தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க. இதல வச்சிரலாமா? ஏய் பேசாம டெய்லி போய் நின்று அங்க போய். இந்த கேள்வி உங்களோட மாதிரி இருக்கே கமல், அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கே. அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல, உண்மையிலே एक्चुअली செல வைக்கலாமா வைக்க கூடாது ஜனனிக்கு? உங்களை பத்தி என்ன கிசு கிசு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? டக்குன்னு பதில் சொல்லணும். கிசு கிசு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். வனிதா வந்து 9th மேம் அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு லீட் ரோல் பண்ற ஒரு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு கிசு கிசு பிள்ளை உன்னோட சொந்த அதெல்லாம் ஆசை போல இருக்கு. வித் ஹீலா வித்தவுட் ஹீலா? இல்லம்மா நீ மொத்தமாவே எவ்வளவுன்னு கேட்டேன் நான். இல்ல வித் ஹீல் தான் நான் 5'7" 5'7" இது கூட நடிக்கிற பாவத்துக்கு மாஸ்டர் ஷாட்லாம் ஓகே ஓகே ஆயிடும், காம்பாக்ட் கூட ஓகே ஆயிடும். இந்த சஜஷன் ஒன்று வைப்பாங்கல்ல, அப்ப என்ன ஆகும்?
இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 5 அடி போட்டுருப்பாங்க. அப்போ ஹைட் வராது. அவ்ளோ இல்ல. 5 அடி ஸ்டூல். அழகப்பன் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணுங்க. சார் ஹைட் கம்மி பண்ணுங்க. சார் இதுக்கு மேல என்ன 6 அடி தோண்டி புதைச்சிருங்க. அதுக்கு அப்புறம் வேணா அவளுக்கு சஜஷன் வைங்கன்னு. இல்லடா எனக்கு இப்ப என்ன தோணுதுனா ஒருவேளை நீ பேண்ட் ஷர்ட் போடுறேனா ஓகே. ஒருவேளை வேஸ்டி ஷர்ட் போட்டு நம்ம ஸ்டார்ட் வச்சவனா சார் தலைவா வேட்டி ஷர்ட்ட போட்டு தலைவா வேட்டி ஷர்ட்ட போட்டா கூட ஈஸியா எக்ஸ்பேண்ட் ஆயிரும். பேண்ட் போட்டா 4 பேண்ட் வாங்க வேண்டியது இருக்கு வாரத்துக்கு. கிழிஞ்சிருது. உங்களை ரொம்ப கடுப்பேத்துற ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா இதுவாகும். நீ எந்த வண்டியிலமா போவ? இல்ல ரோட் தெரியற அளவுக்கு நீ எந்த வண்டியில போவன்னு கேக்குறேன். நான் நல்லா தான் வண்டி ஓட்டுவேன். நீங்களே வந்திருக்கீங்க. நீ வண்டி ஓட்டுவே? நான் சொன்னது கிட்ஸ்க்கு ஓட்டற வண்டி இல்ல. நான் கேட்டது கார்ல எந்த கார் ஓட்டுவே? கலக்காத வனிதா. இல்ல அரபான் லாரி ஏறிடுவா. லாரி தான் கரெக்ட்டா இருக்கு. கரெக்ட்டுமா? ஓகே வனிதா சூப்பரான பதில். அடுத்த க்வெஸ்சனுக்கு நான் சொன்னதியா? நான் சொன்னது சூப்பரான பதில். இந்த உலகமே அழிஞ்சிருச்சு. நீங்க மட்டும் தான் உயிரோட இருக்கீங்க. அப்போ உங்க கூட ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட இருக்கணும்னா யார சொல்லுவீங்க? புட்டா அவர் பேரை சொல்லுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. புருஷனே இந்த கேள்வி அப்பையால அந்த ஆள் நிம்மதியா இருக்கலாம்ல. நான் உலகமே அழிஞ்சு போச்சே. ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான். கூட அந்த ஆள் இருந்து என்ன பண்ண? ஏற்கனவே நீ சமைக்க மாட்டே, பச்சை தண்ணி கொடுக்க மாட்டே. நீ அந்த ஆள் கூட இருந்தா என்ன? உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல கார்த்திக் கிடைச்ச ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இல்ல அவங்க அப்புறமா அதெல்லாம் பண்ணுவாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஏங்க உலகமே அழிஞ்சிருச்சு. அப்புறம் எங்க சாப்பாடு? உண்மையா பதில் சொன்னாங்க. அடுத்த ராபிட் ஃபயர் க்வெஸ்சன் கேக்கிறதுக்காக மூர்த்தி என்னும் டக்லஸ் குருவிரா வாங்க. ஓகே போயிடலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஆமா வாங்க. நீங்க 10th படிக்கும் போது உங்க மார்க் எவ்வளவு? 10th-னா 10th படிச்சிங்களா? படிச்சேன். அதுல வந்து 290. நீங்க அதாவது நான் இவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இன்னைக்கு அதை எந்திரிச்சிருக்கீங்களா? தலையா? தலை தலையா ஆயிட்டீங்க. ஓகே கண்ணாடி பார்த்தா நீங்க தலையா மாறிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க முதல்ல? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா? அதான் நல்லதுதான் பண்ணிட்டு இருப்பேன். லாஸ்ட் க்வெஸ்சன். உங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசினா நான் தான் ஏஞ்சலினா ஜூலி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? ஏஞ்சலினா யாரு? ஏஞ்சலினா ஜூலினா யாரு? ஏஞ்சலினா ஜோசப் தானே? ஜோசப் மூளைக்கடையில கறிக்கடை வச்சிருக்காரு. ஏஞ்சலினா ஜூலி. ஜூலி ஏஞ்சலினா ஜூலி வந்து சொல்லும்போதே தலை இந்த ஆட்டம் ஆடுது உனக்கு. நான் ஒரு படம் நடிக்க போறேன். அதுல என் ஹீரோயினா நடிக்க
எனக்கு ஜோடியா நடிக்க சொல்லி கேப்பேன். அது ரெண்டாவதா கேப்பேன். முதல்ல என்ன கேப்ப? முதல்ல என்ன கேப்பட? அதான் கேட்டா கேக்குறேன் நான். அதான் சொல்றா ஸ்கிரிப்ட். இந்த வகுப்புல அவர்தான் வெக்கம் எல்லாம் சொல்றா, நீ கேக்குறியே இந்த வகுப்புல. ஏண்டா இந்த வாய்க்கு என்னடா? சரி கட்டாயம் பத்து மணிக்கு மேலதான் டெலிகாஸ்ட். அவங்க ஏஜ் சொல்லிடா, அவங்க ஆக்சன் பண்ணுவாங்க படத்துல, ஹாலிவுட் ஆக்டர் அவங்க. நீங்க பொறுமைக்கு ரொம்ப ஒரு பாராட்டு. Thank you so much. As usual, ஒரு குட்டி பிரேக் இன் ஜில் ஜங் ஜக். இடைவெளிக்கு பிறகு ஜில் ஜங் ஜக் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜில் ஜங் ஜக். அண்ட் நிகழ்ச்சியோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, தெறிக்க விடலாமா? என்னோட கையில இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் நீங்கள் மூணு கார்டு எடுத்துக்கலாம், நான் அவங்க மூணு கார்டு எடுத்துக்கலாம். கார்டை எடுத்துகிட்டு பார்க்காம டேபிளில் எப்படி ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லும் போது ஒரு ஒரு கார்டை நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்கணும். அதில் ஜோக்கர் வந்திருக்காவா? அவுட்டு. இப்போ ஜோக்கர் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அவுட்டு. அவங்க வந்து இந்த பாக்ஸை திறந்து உள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து அவங்க மூஞ்சில் பூசுவாங்க. என்ன வேணா உள்ள இருக்கலாம், மிளகா பொடி கூட இருக்கலாம். இந்த செக்மெண்ட் வேணா வனிதா உள்ள எடுக்கலாம். இது வேணா டக்லஸ் என்ன விளையாட்டுமே? இல்ல இல்ல, உட்கார்ந்து உட்கார்ந்து. ஓகே, மூணு கார்டு எடுங்க. மூணு கார்டு எடு, போலாம். சஃபல் பண்ணலாம். முதல்ல சஃபல் பண்ணியாச்சு. மூணு கார்டு. இதுதான் சஃபுலா? ஓ ஆமா, தெரிய கூடாது. நல்லா சஃபல் பண்றாப்ல. இறா இறா, அந்த கண்ணாடி எடுத்து கேட் பண்றாப்ல. முதல்ல கார்டு அந்த பக்கம் தான நீட்டுவீங்க, அதுக்கு தான வாங்குவீங்க. லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். மூணு கார்டு எடுக்கணும், பார்க்காம எடுக்கணும். நம்ம பாத்துட்டு. ஆ ரைட், சூப்பர். இந்த உனக்கு பிடிச்ச ரயல்டி இதுதான். பிடிங்க. விட்டு போவே மாட்டேன். ஏதோ வச்சு சே ஜெகன்மோகினி பவுடர் பவுடர் எடுமா எடுமா வாமா அங்க போய் சொல்லு. நீ எது வரதாலும் அங்க இருந்தே சொல்லு. கார்டு குடுக்குற வரைக்கும் அந்த பொண்ணு தோக்காதியா? இங்க பாரு, இதெல்லாம் வேணாம். கைய கட்டு, கைய கட்டு. கலர் ஆவணும் நினைச்சீங்களா? அந்த கையில நான் பண்ண நினைச்ச உண்ட சொன்னா எங்க பேபிக்கு கையில எடுத்து பூசுங்க. கையில பட்டாதீங்க. கண்ணை மூடுங்க. நீங்க போரிங் போடுறா போறா? கண்ணை மூடு. ஏய் கைய கட்டு. ஏய் கண்ணை மூடுனா உனக்கு சேஃப்டி. காக்கா என்னடா பவுடர் போடு? கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடு. முகத்தை ரோட்ல பிளீசிங் பவுடர் போற மாதிரி போட்டல மூஞ்சில இருத்தா. பரமானந்தம், பரமானந்தம். என்னது இதா கேப்பல? நல்லா இருக்கா, நல்லா இருக்கானு. வேண்டாம் வேண்டாம்,
அழகம் அழகு அவள் கண்ணழகு அவள் போல் இல்லை ஒரு பேரழகு அவள் பேச்சழகு அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு ஒரு கண்ணு மட்டும் எதுவும் எப்படி நீ என்ன அசிங்கப்படுத்திக்கிற குட் உன்ன மாதிரி அதான் தேவை ஜில் ஜங் மீசக்கார நண்பா உனக்கு மீசா அதிகண்டா சாரிடா வாடா வாடா இல்லப்பா பேசும்போது தெரிகிறதுனா இங்க இது லேட்டஸ்ட் ஃபேஷன் அங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீல்ல வயசானவர் வயசானவர்னு இத பாரு நீதான் ஜனனின்னு சொன்னாலும் வாசப்படியை காட்டு பால் முனீஸ்வரர் மாதிரி நாக்க மட்டும் நீட்டு கோபாலு என்ன கூட்டிட்டு போலா எங்கட இருக்க கோபாலு கட்டப்பா அட இருப்பா குட்டப்பா என்ன கிளவிக்கு கழுத்து ரொம்ப ஆடுது தொடர்ந்து சேர்ந்து போறீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாவும் ஜாலியாக விளையாண்டீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நானும் கமலும் உங்களை மீட் பண்றோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜில் ஜங் ஜக்.